Hi guys, welcome back to channel. So, you can see the video. You can see the photo. You can see the video. Create the video. You can see the video. You can see video. You can see the video. You can see the video. You can see Okay guys, in the video edit pannamalukku Alight machine app ennum so ungitta irukla Alight machine app vandha paadana neenga open panni eduthukonga so next vandha paadana kodutha preset excel file edho onne neenga input panni eduthukonga so open panna ungalku vandha paadana epdi show agum so idhil eppadi edit pannu quick avum short and sweet avum paathala neenga skip panama paatha mattum podum ipo appadiye neenga first move panni kondu vandinaakku idhil vandha paadana lyrics kuduthirupam so indha lyrics font vandha paadana nam itla kuduthirukka neenga vandha paadana just down panni import panni vechukonga So, this is the உங்களுக்கு இந்த மாதிரி black and white வந்துச்சுனாக்க இது எப்படி உங்களுக்கு चेंज பண்ண சொல்றேன் சில டைம் நீங்க XML ஃபைல் நீங்க இன்புட் பண்ணா இந்த மாதிரி white color மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தா வரும் சோ இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணனும் சொல்றேன் just அதுக்கு வந்து பார்த்தா அந்த white color மாதிரி உங்களுக்கு चेंज ஆயிருச்சுனாக்க just வந்து பார்த்தா அந்த டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் விட்டு இந்த ஸ்டார் ஐகனை கொட்டி கிலோ ஸ்டார் ஐகனை இருக்க அதை கொடுத்துட்டு சோ இந்த பிக் வந்து பார்த்தா நான் மெட்ல குத்துறேன் just நீங்க அதை வந்து பார்த்தா செலபேட் மேல் பிளஸ் ஐகன் கொடுத்தீனாக்க கட் அதுல வந்து பார்த்தா ஆட் ஆயிரும் சோ அந்த எரர் வந்துனாக்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கொண்டு பிளஸ் ஐகன் கொடுத்து மீடியா கொடுத்து சோ நான் வந்து பார்த்தாக்க இந்த फ्लावर இமேஜ் வந்து பார்த்தா நான் வந்து ஆட் பண்ணிக்கறேன் just நான் லாங் பிரஸ் பண்ணி அப்படி கீழ மூவ் பண்ணி கொண்டு வந்து கட்டா அந்த ரிலிக்ஸ்க்கு மேல வந்து பார்த்தா வந்து செட் பண்ணி வச்சிக்கலாம் சோ இப்போ ரிலிக்ஸ் எந்தல இருக்கோ அந்த அளவுக்கு இந்த फ्लावरையும் நாம எஸ்டைன் பண்ணி வச்சிக்கலாம் சோ இப்போ அந்த फ्लावरே நாம வந்து பார்த்தா கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் குள்ள போய் ஆட் எஃபெக்ட்ல வந்து பார்த்தா கலர் லைட்ல இம் ஷிஃப்ட் இருக்கும் just அதை கிளிக் பண்ணிட்டு சாண்ட செட்டிங் கொடுத்துட்டோம் just இது வேல்யூ வந்து பார்த்தாக்க கட்டா ஒரு 17 வந்து பார்த்தா வச்சுக்கோங்க ஏனா அந்த டெஸ்ட் கலருக்கு கரெக்ட்டா ஏத்த மாதிரி நான் சேஞ்ச் பண்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல வந்து பார்த்தா பிரல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளாஷ் பர்ல செலக்ட் பண்ணிட்டு சான் செட்டிங் கொடுத்து விட்டுக்கோங்க சோ ஓகே சோ இப்ப மறுபடியும் வந்து பார்த்தா பிளஸ் விட்டு மீடியா கொடுத்து சோ இன்னொரு png இமேஜ் குத்துறோம் just அதுதான் just இதையும் நீங்க ஆட் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணி அப்படியே கீழ மூவ் பண்ணி கொண்டு வாங்க சோ கீழே கொண்டு வந்துட்டு சோ லிக்ஸ் எந்தல இருக்கோ அந்த அளவுக்கு இதை நீங்க எஸ்டைன் பண்ணி வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு இப்படியே வேணாலும் நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம் சோ இல்ல பிரல்ல உங்களுக்கு வேணாக்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் கிளிப் ஆயிட்டு எஃபெக்ட் குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல பிரல்ல போயிட்டு கிளாஷ் அம்பர்ல செலபேட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வேல்யூ லைட்டா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரல் எஃபெக்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிரும் சோ ஓகேவா சோ இப்படி உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு நார்மலா இப்படியே வேணாலும் நீங்க வந்து பார்த்தா வச்சுக்கலாம் சோ அது வந்து பார்த்தா உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகேவா சோ இந்த மாதிரி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தா பிரல் தான் கொடுத்துருக்கேன் அதான் பிரல்லே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம பிக்கில் ஆட் பண்ணாமல் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் பேக் போயிட்டு ப்ளஸ் ஐயும் கொடுத்துட்டு நானேஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் எல்லாமே இந்த மாதிரி லாம் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கார்னர் ஐக்கனாக இருக்கா அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீ பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரஷன் விட்டு மோன்சல் பண்ணி லைட்டாக நீங்கள் பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரே ஃப்ரம் எஸ்பேஞ்சின் கொடுத்து ப்ரெஷர் பண்ணினாக்க இந்த பிக்கின் சைஸில் கன்வெர்ட் ஆகும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சூப்பாக நம்ம பண்ணுங்களேன் இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ரீஷீட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே ஃபஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கோங்க பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில லேயரில் எஃபெக்ட் இருக்காது அது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காய் போயிட்டு அடுத்த ஆரஞ்சு இருக்கும் அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஆரஞ்சு லேயர் இருக்கும் ஸோ அந்த லேயரில் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதுக்கு எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லோ இருக்கா அதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா இன்னும் 2 எல்லோ லேயர் இருக்கும் ஸோ அதுலேயும் இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த கலர் லேயர் ஒன்று இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா அதே கலர் லேயரில் ஒரு லேயர் இருக்கும் ஜஸ்ட்டு அதில் இந்த எஃபெக்ட் அப்படி பேஸ்ட் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும் ஸோ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க கீழே ஆரஞ்சு லேயருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் விட்டு ஸ்டார் ஐகன் கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு
மேலே காரில் பஸ்ஸில் கேன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த பிக் வந்து பண்ணால் கரெக்டாக இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் ஒன்னாக ஒவ்வொரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வென் எல்லாமே வந்து பணம் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், வென்னால் நீங்கள் வந்து பணம் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ரெண்டு லேயர் இருக்கா, ஜஸ்ட் இதில் வந்து பணம் சேம் பிக்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய பிக்கில் பிடிச்சவங்களுக்கு பிக் ஆட் பண்ணிங்களா, ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா கரெக்டாக சின்ன லேயரில் கரெக்டாக ஒரு சேம் பிக்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் நீங்கள் டெம்ப்ளேட்டே ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு மூணு லேயர் கொடுத்துருக்கேன், கலர் ட்ரெஸ்க்காக ஒரு லேயர் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் அதுக்கு மேல் ரெண்டுமே வந்து பார்த்தா சிட் எஃபெக்ட் நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான். ஸோ இந்த வீடியோவுக்கு நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனலி செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காம சிஸ்டி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சொல்ல ஒரு மார்க்காக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரியல்ஷன்மோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே க்ரீன் கலர் குவாலிட்டி இருக்கா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அசூட் பண்ணால் அந்த வீடியோ அசூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கிளக்கு பண்ண பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பீச் அப்படின் தான் சொல்லுங்கள், முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ணால் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் வீட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.